ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் செடியும் கேரட் செடியும் நம்ம வந்து அன்றைக்கி விதைச்சோம் பாருங்கள், அது இப்போ எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து விதைச்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. நான் வந்து அந்த குட்டி செடியிலேருந்து வளர்கிறதெல்லாம் பிடிச்சி காட்டணும், உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினப்பேன். அதுக்கு டைமே இல்லை, நான் பிடிக்கணும்னு நினச்சிட்டு இப்படி ஒரு இதாகவே வந்து ஸ்கிப் ஆகி போயிடுச்சு. இப்போ தான் வந்து அதுக்கு டைம் கிடச்சிருக்கு, நல்லாவே வளர்ந்துருக்குன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து கேரட்டை பார்ப்போம். கேரட்டு பாருங்கள், அதோடய இலைகள் வந்து நாட்டு கொத்தமல்லி மாதிரியே தான் இருக்கும். நான் ஏற்கனவே கார்டன் வீடியோலையும் நான் வந்து காட்டியிருப்பேன், கேரட்டு பீட்ரூட்டெல்லாம் நான் ஏற்கனவே வளர்த்துருக்கேன். இதை நம்ம தோட்டத்துலேயும் சூப்பராக வளர்க்கலாம். அது நல்லாவே வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், கொழுந்து இலை, அதோட தளிர் இலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த கேரட்டெல்லாம் வர ஆரம்பிக்கலை, இனிமே தான் வந்து அது வரும். ஏன்னா வச்சு இப்போ ஒரு மாதம்தான் ஆகுது. எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. கலைச்செடியெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது அப்பப்போவே பறித்து போட்டுருங்க. குட்டியாக இருக்கும்போது பறிச்சிட்டிங்கன்னா வேருக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து பறித்து போட்டாலும் குட்டி குட்டி செடியெல்லாம் வந்துடுது. அது குட்டியாக இருக்கும்போது நான் அதோட இலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டேன், பார்த்தா புல்லாக இருக்குது. நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பீட்ரூட் செடி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஒன்றுக்கு ஒன்று மிச்சம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, கேரட்டை விட பீட்ரூட் நல்லா இருக்கா, பீட்ரூட்டை விட கேரட் நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது, நமக்கு வந்து ஒரு எனர்ஜியே கிடைக்கும். இது மாதிரிலாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த தண்டு, அதோட கலரும், அதோட இலையில் வந்து உள்ள கலர்கள் நல்லா இருக்கு. அதுவும் இன்னமும் வந்து அது குட்டியாக வளர்ந்துருக்கும் போது நல்லா இருந்துச்சுங்க. நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு அப்போ நான் ஃபோன்லாம் கொண்டு போகாமல் திரும்பி வந்து எடுக்க முடியாமல் எடுக்கலை. நல்லா இருக்கானா உண்மையிலே. அதே மாதிரி இப்போ கிழங்கும் வர ஆரம்பிச்சிருக்கு, ஒன்று ஒன்றில் வந்திருக்கு, ஒன்று ஒன்றில் வரலை. இப்போ இதுலலாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மரத்தம் பீட்ரூட்டில் வந்து மேலே லேசாக வரும். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் மண் போட்டு கொடுக்கணும். நான் பாதி தான் இன்றைக்கி நிறைச்சி வச்சுருந்தேன், நான் போடவே இல்லை. அதோடய தளிர் இல்லை பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட இலைகளும் வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், பருப்புலாம் போட்டு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கீரை இது பீட்ரூட் இலையும். கேரட் இலை வந்து நான் சமைச்சதில்லை, சமைக்கலாமான்னு தெரியலை. ஆனால் பீட்ரூட் இலை வந்து சமைக்கலாம். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், கிட்ட கிட்ட ரெண்டு விதை ஒன்றா விழுந்திருக்கும் போல் அப்போ கிட்ட கிட்டவே வந்திருக்கு. இந்த மாதிரி வரக்கூடாது, கொஞ்சம் எட்டி எட்டி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இங்கே வச்ச விதை எதுவும் தண்ணி ஊற்றும்போது அங்கிட்டு போயிடுச்சு என்னமோ. இருந்தாலும் ரெண்டும் வந்து ரெட்டை குழந்தைகள் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, இருக்கட்டும் பாப்பா. அது வளரும்போது சில கிழங்குகள் வந்து நமக்கு நீளமாக இருக்கிறதுக்கும் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, உருண்டையாக இல்லாமல். சில டைமில் நான் போன தடவை வச்சுருக்கும் போது அந்த நிறைய கிழங்கு வந்து உருண்டையாகவும் இருந்துச்சு, சில கிழங்கு வந்து ஒரு நீல ஷேப்பில் வந்துச்சு. அது ஒரு ஒரு இதாக இருக்கும் போல். இதில் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுலலாம் இன்னும் வரல, இப்போ இதில் குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஆரோக்கியமாகவே எல்லாமே வந்திருக்குங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்பரஸ் நிறைஞ்ச அந்த உரங்கள் எதுவும் போட்டு கொடுத்தா போதும். நைட்ரஜன் உள்ள அந்த உரங்கள் எதுவும் போட்டு கொடுக்க வேண்டாம், அந்த மாதிரி பார்த்து போட்டால் போதும். நம்ம வந்து மாட்டு சாணகம் இருக்குது பாருங்கள், சாணகப்பொடி, அது காஞ்சதை போட்டாலே போதும், வேறு ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து மண்கழுவை அந்த சேர்க்கும்போது அதில் போன் மீல் கலந்துருக்கனால அது மெல்ல தான் வந்து அந்த உரங்கள் வந்து ரெடியாகி வரும். போன் மீல்ங்கிறது அதுவே இதுக்கு போதுமானது, நல்லா கரெக்டாகவே இருக்கும். அதனால் அதிகமாக நான் ஒன்றும் உரங்கள் கொடுக்கலை, இருந்தாலும் நல்லாவே வந்திருக்கு. இந்த செடியெல்லாம் வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இனிமேல் அடுத்த வருஷம் வந்து நவம்பர் டிசம்பரில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து கிழங்கு நல்லா ருசியாக இருக்கும், இல்லைனா வந்து அவ்வளோ ருசியாக இருக்காது. இல்லை கீரைக்காக வளர்க்குறோன்னா கூட வளர்த்துக்கலாம். விதை வாங்கினது வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து விதைச்சி விட்டுட்டு இது மாதிரி கீரையை எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பீட்ரூட்டு வரும் தான், ஆனால் வந்து கலர் சேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பாலைக்கீரை. பாலைக்கீரை வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸ், அவ்வளோ சூப்பராக வளருதுங்க. நீங்களும் வளர்த்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அறுவடை செஞ்சுட்டே இருந்தாலும் நல்லா வருது இன்னமும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிலத்தில் பாகி விட்டுள்ள அந்த விதைகள் தான். அது வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோக்குள்ளே போட்டிருப்பேன், அதில் வந்து மயில் வந்து பெட்டு மாதிரி செஞ்சு படுத்திருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோவில் போட்ட இதே இடம் தான். எல்லா விதையும் சாப்பிட்டுட்டு பாக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு, மயில் எல்லாத்தையும் சாப்பிட்ருது. ஆனால் பாக்கி நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா முள்ளங்கி, முள்ளங்கி சூப்பராக வந்திருக்கு. இந்த ரேடிஷும் சரி, அதேமாதிரி பாலைக்கீரையும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதிகமாக வந்து
பார்க்க பார்க்க கண்டுபிடிச்சிடலாம். டக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக நல்லா ஆரோக்கியமாக வந்திருக்கு. நம்ம விதைச்ச விதைகள்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தாங்க இந்த பதிவு போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வரும். தேங்க்யூ.